கைஸ் நம்ம தளபதியோட பீஸ்ட் படம் 2022 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்மான நியூஸ் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பட் அதுக்கு முன்னாடியே இந்த இயரில் தல அஜித் அவர்களோட வலிமை திரைப்படமும் அதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட அண்ணாத்த திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற நியூஸ் பார்த்தோம்னா தொடர்ந்து வெளியாகிட்டே இருக்கு. அண்ணாத்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது அஃபீஷியலாக சன் பிக்சர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா தல அஜித் அவர்களோட வலிமை திரைப்படம் ரிலீஸ் ஆக போகிறதா சொல்லப்பட்டுச்சு. இப்போ வலிமை படத்தோட ஃபைனல் ஸ்கெடியூல் வந்து ஹைதராபாத்தில் நடந்துட்டு இருக்கு. இந்த வேலைகள் முடிஞ்சதுக்கப்புறமா படத்தோட ரிலீஸ் வேலைகளை ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாமே வெளியாகிட்டு இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தோம்னா சடனாக வலிமை திரைப்படம் வந்து இந்த இயரில் ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, தியேட்டர்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்களா, படத்தை வந்து தாராளமாக ரிலீஸ் பண்ணலாமே அப்படின்னு. பட் தியேட்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணதுனால மட்டுமே தான் அவங்க வந்து வலிமை திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணலையாமா. அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தியேட்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாலும் கூட 50% ஆக்குபென்சி தான் கொடுத்துருக்காங்க, 100% இன்னும் கொடுக்கல. அதனால தான் படத்தை வந்து இப்போதைக்கு ரிலீஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற முடிவில் டீம் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. எதுக்காக இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வலிமை திரைப்படத்தை அதிகமான பட்ஜெட் இன்வெஸ்ட் பண்ணி எடுத்திருக்காங்களாமா. அது மட்டும் இல்லாமல் படத்தை ஸ்டார்ட் பண்ணி 2 இயர்ஸ் அச்சீவ் பண்ண போது. ஸோ இந்த மாதிரி மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிற திரைப்படத்தை கண்டிப்பாக 100% ஆக்குபென்சி இருக்கும்போது ரிலீஸ் பண்ணால் மட்டுமே தான் படத்தோட ரீச் வந்து இன்னும் வேறு லெவல் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்களாமா. அதனால் தியேட்டர்ஸ்க்கு வந்து எப்போ 100% ஆக்குபென்சி கொடுக்குறாங்களோ அப்போ தான் வலிமை திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு திவாலிக்கு அண்ணாத்த திரைப்படம் ரிலீஸ் ஆக போது. ஸோ அந்த டைமில் தான் 100% ஆக்குபென்சி வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. பட் இன்னும் சில சைடு வந்து அண்ணாத்த திரைப்படத்து கூட வலிமை திரைப்படம் ரிலீஸ் ஆக போதுன்ற நியூஸ் எல்லாம் வெளியாகுது. பட் வலிமை டீம் பார்த்தோம்னா அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கவே இல்லையாமா. ஸோ அதனால் அடுத்த இயரில் 2022 பொங்கலுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணல அப்படிங்கிற முடிவில் தான் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. பொங்கலுக்கு சொல்லவே வேண்டாம், நம்ம தளபதியோட பீஸ்ட் படமும் வரப்போது. வலிமை டீமும் பார்த்தோம்னா படத்தை வேறு லெவலில் ரீச் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணுறாங்க. அதனால் கண்டிப்பாக ஃபெஸ்டிவல் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த டைமில் பொங்கல் தான் மிகப்பெரிய ஃபெஸ்டிவலாக இருக்க போது. ஸோ பீஸ்ட் அண்ட் வலிமை இந்த ரெண்டு திரைப்படங்களுமே பொங்கலுக்கு இறக்கிறதுக்கு ரொம்பவே அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ சினிமா வட்டாரங்கள் சைடுந்து நம்மளுக்கு தகவல் வெளியாகிருக்கு. வலிமை டீமும் பார்த்தோம்னா 50% ஆக்குபென்சியில் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறது மட்டும் உறுதியாக தெரிய வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வலிமை டீமும் பார்த்தோம்னா பொங்கலை தான் குறி வைக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கே தோணுது. இன்கேஸ் பீஸ்ட் அண்ட் வலிமை ரெண்டு படங்களும் ஒரே டைமில் ரிலீஸ் ஆனாலும் ஃபேன்ஸ்க்கு வேறு லெவலில் ட்ரீட்டாக தான் இருக்க போது. பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் தியேட்டர் ஓனர்ஸோட நிலைமை நினச்சி பார்க்கும்போது அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு தோணுது. ஏன்னா ரொம்ப நாட்கள் கழிச்சு இப்போ தான் பார்த்தோம்னா தியேட்டர்ஸே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவங்களும் பார்த்தோம்னா ரொம்பவே சிரமத்தில் இருக்காங்க. அதனால் இந்த மாதிரி பெரிய ஹீரோஸோட திரைப்படங்களை ஒவ்வொரு படமாக இறக்கினால் மட்டுமே தான் தியேட்டர் ஓனர்ஸ்க்கும் பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் கிடைக்கும். மூன்று பெரிய ஹீரோஸோட படங்கள் கையில் இருக்கிற காரணத்தினால ஒவ்வொரு திரைப்படமாக ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா மக்களும் பார்த்தோம்னா ஒவ்வொரு ஹீரோட படங்களுக்கும் பயப்படாமல் தியேட்டர்ஸ்க்கு வர ஆரம்பிப்பாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் சரி, தியேட்டர் ஓனர்ஸ்க்கும் சரி, தியேட்டரில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய பெனிஃபிட் இருக்கும். ரெண்டு பெரிய ஹீரோஸோட படங்களை வந்து நார்மலான சுச்சுவேஷனில் ரிலீஸ் ஆச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக நிறைய பேரோட லைஃப் பார்த்தோம்னா பாதிக்கப்படும். அதனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஒவ்வொரு ஹீரோட படங்களை ரிலீஸ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அதை சொன்னேன், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. பட் இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு வந்து ப்ரொடியூசரோட கையில் தான் இருக்குது. அவங்க என்ன மாதிரி டிசைட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இப்போதைக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கிற தகவல் படி வலிமை பீஸ்ட் இந்த ரெண்டு படங்களும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த ரெண்டு படங்களும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்குமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலை தொடர்ந்து வரும்.